நன்றி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். குருஜி நேரத்தில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. வார வாரம் உங்களுக்கு உங்களோட ஜோதிட சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதிலளிக்கிறதுக்காக நம்மளுடைய பிரபல ஜோதிட கலை கரையரசு ஆதித்ய குருஜி ஐயா வந்து வார வாரம் உங்களுக்காக காத்துட்ருக்காரு. அதே மாதிரி இந்த வாரமும் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி எனக்கும் சில சந்தேகங்கள் இருக்குது. நம்ம குருஜி ஐயாவை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் குருஜி. உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் டிவி நேயர்களுக்கு இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் ஆடி மாதம் வந்து பிறந்திருக்கு. ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை அப்படின்னு லைனாக வந்துட்டே இருக்கு. ஆண்டாள் அவதரிச்சனார் வந்திருக்கு. ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து ஒரு அம்மன் கோயிலெலாம் கலகலன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல, சொல்லாமல் விட மாட்டேங்க போல தெரியும். இல்லை இருக்கு, என்ன பண்ணுறது, அதை பற்றி பேசி ஆகணும். ஸோ இந்த கொரோனா டைமில் வந்து என்ன தான் ஆனாலும் நம்ம கல்யாணத்தெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய தம்பதிகள் வந்து எளிய முறையிலேயே கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு சரி வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு போகும்போது, இல்லைப்பா ஆடி மாதம் வந்துருச்சு, உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிடுறாங்க. அதுலயே நிறைய பேர் ஃபீலிங்ல இருக்காங்க. ஸோ இந்த ஜோதிடம் மூலியமா ஏதாவது இந்த கிரகங்கள் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்டு இந்த ஆடி மாதம் பிரிச்சு வைக்கிறதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதான் இன்னைக்கு என்னோட கேள்வி. அதாவது வருடத்துல 12 மாதங்கள் இருந்தாலும் தை மாதமும் ஆடி மாதமும் ஒரு தனிச்சிறப்பு மிக்க மாதமாக சொல்லப்படுகிறது. அது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை. தையும் ஆடியும் ஜோதிடமே ஒரு வானவியல் விஞ்ஞானம் தானே. ஜோதிடமே வந்து ஒரு காலவியல் வானவியல் விஞ்ஞானம். அதை வந்து என்னன்னு சொல்லாமல் கூட வந்து இப்படி செய், உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு தான் நம்முடைய முன்னோர்கள் சில விஷயத்தை அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அதாவது ஆடி மாதத்தில் தம்பதிகளை பிரித்து வைத்து விடுகிறார்கள். அதை விட முக்கியமாக ஆடி மாதம் கல்யாணமே பண்ணுறதில்ல, ஆடி மாதம் திருமணமும் பண்ண மாட்டாங்க. அதே நேர் எதிராக பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுகின்ற அந்த தை மாதம், தை ஒரு முனை, ஆடி ஒரு முனை, எதையுமே விஞ்ஞான ரீதியில் விளக்கி பழக்கப்பட்ட ஜோதிடன் நான். தை வந்து ஒரு முனை, ஆடி வந்து ஒரு முனை. தைக்கு அடுத்த பாயிண்ட்டு நேர் எதிர் பாயிண்ட்டு ஆடி. தையில் அதிகமாக கல்யாணம் செய்வோம். தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். தையில் அதிகமான கல்யாணம் பண்ணுவோம், ஆடி மாதத்தில் கல்யாணமே பண்ண மாட்டோம். இதை வந்து நான் ஜோதிட ரீதியாக விளக்கிறதா இருந்தால் எப்படி விளக்குவேன்னு சொன்னால், அந்த தை மாதம் தான் பூமி வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் வந்து சூரியனை சுற்றி வருகிறது. அந்த நீள்வட்ட பாதையில் 2 முனைகள் இருக்கின்றன. ஒரு இடத்துல போய் திரும்பவும் இல்லையா, அதைத்தான் நாங்கள் வடக்கு நோக்கிய பயணம், தெற்கு நோக்கிய பயணம்னு சொல்கிறோம். வடக்கு நோக்கிய பயணம் உத்தராயணம்னு சொல்லுவோம், தெற்கு நோக்கிய பயணத்தை தட்சிணாயணம்னு சொல்லுவோம். பூமி வந்து தன்னுடைய நீள்வட்ட பாதையில் சூரியனை நோக்கி திரும்புகின்ற, ஒளியை நோக்கி திரும்புகின்ற இடத்துல தான் வந்து நம்முடைய தை மாதம், தை 1ஆம் தேதி அன்றைக்கி தான் திரும்புது. தை 1ஆம் தேதி சூரியனை நோக்கி திரும்புகிறது. சூரியனுக்கு பக்கத்தில் போயிட்டு சூரியனை விட்டு விலக ஆரம்பிக்கின்ற முதல் நாள் ஆடி மாதம். சூரியனை நோக்கி திரும்புகின்ற முதல் நாள் தை மாதம் 1ஆம் தேதி. அதான் வடக்கு நோக்கிய பயணம்னு சொல்கிறோம், உத்தராயணம்னு சொல்கிறோம். அப்போ அந்த வடக்கு நோக்கிய பயணம்னா ஒளியை நோக்கிய பயணம். அதனால தான் தை பிறந்தால் நான் வழி பிறக்கும்னு சொல்கிறது. அதாவது ஒளியை நோக்கி செல்கிறோம். நம்ம வந்து ஒளியை நோக்கி போகின்ற ஒரு நாள் வந்து ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நாள். வாழ்க்கை உனக்கு ஒளிமயமாக ஆகப் போகிறது, நீ இன்னுமே நல்லா இருக்க போகிற அப்படின்னு சூரியனை நோக்கி போய், இந்த பூமி சூரியனை நோக்கி போக ஆரம்பிக்கின்ற முதல் நாள், அந்த வளைவின் முதல் நாள் தை 1 என்று சொல்லப்படுகிறது. அன்றையிலிருந்து வந்து எல்லா விதமும் பாசிட்டிவான ஒரு அமைப்புகளாக நடக்குது. அதனால் வந்து அதை அன்றைக்கி தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிடுறோம். அந்த பக்கம் போய் சூரியனை போய் பக்கத்தில் போயிட்டு திரும்புது இல்லையா, திரும்பி சூரியனை விட்டு விலகி வருவதற்கு ஆரம்பிக்குது இல்லையா, அந்த விலகி வருவதற்கு ஆரம்பிக்கின்ற முதல் நாள் ஆடி 1ஆம் தேதி. அதாவது ஒளியை விட்டு விலகி வரக்கூடிய நாள். ஒளியை விட்டு விலகி வரக்கூடிய நாள் நமக்கு நல்ல நாள் இல்லை. ஏன்னா நம்ம பிறந்ததே ஒளியின் அடிப்படையில் தான். ஒளியை விட்டு விலகி வரக்கூடிய முதல் நாள் ஆடி மாதம் 1ஆம் தேதின்றதுனால தான் அந்த மாதம் நம்ம கல்யாணமும் பண்ணுறதில்ல. அந்த மாதம் அதாவது வாழ்க்கையில் தம்பதிகள் வந்து ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க அப்படின்னு ஒரு 2 பேரை சேர்த்து வைக்கிறோம் நம்ம. அதாவது கணவனையும் மனைவி, ஒரு ஆணையும் பெண்ணையும், அவர்கள் ஒளிமயமான வாழ்க்கையை, நல்ல குழந்தைகளை, நல்ல விஷயங்களை வந்து செய்து வைக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து அவங்க 2 பேரையும் இணைச்சி வைக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த ஒளியை விட்டு விலகின்ற நாளில் அந்த மாதத்தில் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம ஆடி மாதம் ஆரம்பிக்கிறோம். ஆடி மாதம் நம்ம அதை செய்கிறதில்லை, திருமண அமைப்புகள் செய்கிறதில்லை. 2வது, நீங்கள் கேட்டிங்க ஏன் தம்பதிகளை பிரித்து வைக்கிறாங்கன்ட்டு, இதுலேயும் ஒரு விஞ்ஞான காரணம் இருக்கிறது. இதில் ஏன் ஒரு இன்னும் ஒரு விஞ்ஞான காரணம், பொதுவாக ஏன் கல்யாணமும் பண்ணுறதில்லை, அப்படி ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட ஆடி மாதம் பிரித்து வைத்து விடுகிறார்களே அப்படின்னு சொன்னால், ஆடி மாதம் தம்பதிகள் இணைந்தால் சரியாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும். ஆடி மாதம் தம்பதிகள் இணைந்தால் சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதம் அந்த காலத்தில், இந்த காலத்தில் வந்து நவீன வசதிகள் வந்து விட்டது, ஏசியில் இருக்கிறோம், சுற்றுலும் வந்து தட்ப வெப்ப நிலையை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அத்தனை டெக்னாலஜி வந்து விட்டது இந்த காலத்தில்.
அனைத்துமே எல்லா கிளைமேட்டையும் நம்ம ஒன்றாக்கிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை மாதம் வெயில் கொளுத்துற மாதம், வெளியில் வர முடியாது. அந்த சித்திரை மாதம் குழந்தை பிறந்தா மருத்துவ வசதி இல்லாத அந்த காலத்தில் சித்திரை மாதம் பார்த்தீங்களானா ஒரு 80 வயசு கடந்தவர்களுடைய மரண அமைப்புகள் அதிகமாக இருக்கும். வெயில் அதிகமானாலே அதிகம் வயசானவனும் தாங்க மாட்டான், சிறு குழந்தைகளும் தாங்காது அப்படிங்கிறது உண்மை. அந்த அமைப்பின்படி ஆடி மாதம் தம்பதிகள் இணைந்தால் சித்திரை மாதம் அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும், அந்த குழந்தைக்கு வந்து தப்புறது கஷ்டம் அப்படின்ற ஒரே ஒரு விஞ்ஞான காரணத்திற்காகத்தான் சித்திரை மாதம் வெயில் கொளுத்துகின்ற அக்னி நட்சத்திரத்தை ஒட்டியே இருக்கின்ற அந்த மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாதுன்றதுக்காக ஆடி மாதம் தம்பதிகளை பிரித்து வைத்தார்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்காத என்ன ஒன்றையும் சொல்லிடுறேன், கேட்டிங்க டச் பண்ணிங்க, கேட்காத என்ன ஒன்றையும் சொல்லிடுறேன். ஆடி மாதம்னாலே அம்மன் தான், ஆடி மாதம்னாலே அம்மன் தான். அது வந்து பெண்மையின் சிறப்பை போற்றுகின்ற, பெண்ணை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு மாதம் இந்த மாதம். இதையும் வந்து ஜோதிட ரீதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த ஆடி மாதத்தில் தான் வந்து சூரியன் வந்து சூரியன் போய் புகுந்த வீட்டில் இருக்கிறான்னு எடுத்துக்கலாம். எப்போவுமே பெண்கள் தான் வந்து புகுந்த வீட்டுக்கு புருஷன் வீட்டுக்கு போவாங்க. அதே நேரத்தில் நம்ம ஜோதிடத்திலேயே அன்னையும் தந்தையுமாக, அதாவது மாதா பிதா அம்மை அப்பனாக நம்ம சூரிய சந்திரர்களை தான் கும்பிட்றோம். அப்போ அந்த சூரிய சந்திரர்கள், சூரியன் தான் நமக்கு தகப்பன், சந்திரன் தான் நமக்கு தாய். இதுதான் உண்மை. ஜோதிட ரீதியாகவும் சரி வானவியல் ரீதியாகவும் சரி சூரியன் இல்லாமல் நான் வந்து விடவில்லை, சந்திரன் இங்கே இருக்கிறதுனால தான் வந்து அது உயிர்கள் வந்தன அப்படிங்கிறதான் உண்மை. இந்த அமைப்பில் அன்னையின் வீட்டில் போய் சூரியன் தங்குகின்ற நாள், சக்தியின் வீட்டில் போய் சூரியன் ஆடி மாதத்தில் கடகராசியில் இருப்பார், கற்கடகம்னு சொல்லுவோம். அந்த ஆடி மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாதம் தமிழ் மாதம் அந்த 30 நாட்களும் அவர் என்ன பண்ணுவார்னா சூரியன் வந்து தன்னுடைய மனைவியின் தாயின் வீட்டில் போய் இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆகவே அன்னையின் வீட்டில் அப்பன் இருக்கின்ற, அம்மையின் வீட்டில் அப்பன் இருக்கின்ற ஒரு மாதம் வந்து மிக மிக உயர்ந்த மாதமாக ஆகியது, பெண்மையை போற்றுகின்ற ஒரு மாதமாக ஆகியது. இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வரும். ஆடிப்பூரம் நம்முடைய மங்கையர் குல திலகமான, நம்முடைய மிகப்பெரிய தெய்வ வடிவான, நமக்கெல்லாம் அந்த திருப்பாவையை கொடுத்த ஆண்டாள் அவதரித்த நாள் ஆடிப்பூரம் தான். ஆடி கிருத்திகை எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை பெண்கள் வந்து முருகனை வளர்த்தெடுத்ததற்காக நன்றி சொல்லுகின்ற விதமாக ஆடி கிருத்திகை அமைப்பு நமக்கு வந்து இது பண்ணப்பட்டது. ஆடியின் சிறப்புகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆடி மாதம் எத்தனை எத்தனை அமைப்புகள் இருக்கின்றத. ஸோ ஆடி தள்ளுபடின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த ஆடி மாதம் வந்து ஏன் இப்போ தள்ளுபடி கொடுக்கின்ற வழக்கம் வந்தது அப்படின்னா, தை மாதம் அறுவடை எல்லாம் செய்து நல்ல செழிப்பாக இருக்கின்ற ஒரு விவசாயி, அந்த காலத்தில் நம்முடைய சமூக பொருளாதாரம் விவசாயத்தை சார்ந்து தானே இருந்தது. இப்போ ஆடி தள்ளுபடின்றது ரொம்ப ஃபேமஸ் சொல்றோம்ல, இந்த ஆடி தள்ளுபடி நம்முடைய கலாச்சாரத்தில் எப்படி ஆடி தள்ளுபடி வந்தது அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் தை மாதம் கதிர்களை எல்லாம் அறுத்து தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு விவசாயி வந்து எல்லா விதமான அமைப்புகளையும் நோக்கி இந்த ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு அடுத்த விவசாயத்துக்கு ஆரம்பிக்கிறான் இல்லையா, அன்றைக்கு வந்து அவன் கையில் எதுவுமே பணம் இருக்காது. ஆடி மாதம் பிறக்கும்போது கிராமத்து வீடுகள் குதிர்கள் காலியாக இருக்கும், அவனுடைய பாக்கெட்டும் காலியாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில தான் வியாபாரிகள் அந்த நேரத்தில் விவசாயிக்கு ஒரு அனுசரணையாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஆடி தள்ளுபடியெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆக பண்டைய கலாச்சாரத்தின்படி வருகின்ற ஒரு திருப்பு முனையான ஒரு நாள்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம். இந்த ஆடி மாதத்திலிருந்து தான் வந்து அனைத்துமே வந்து ஒரு இதை தட்சிணாயனம்னு சொல்லப்படக்கூடிய தெற்கு நோக்கிய பயணம்னு சொல்லுவோம். பூமி வந்து ஒளி விலகலை போய் சந்திக்கின்ற ஒரு காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம அனைவருமே வந்து உழைப்புக்கு முதல் நிலை கொடுத்து, அதாவது விவசாயம் தானே அந்த காலத்தில் பார்த்தோம், ஒரு விதை விதைத்து நீர் பாய்ச்சி நாற்று நட்டு அதை கதிராக்கி அதை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கான அமைப்பு தை மாதம் உண்டாகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடி மாதம் சிறப்பாக சொல்லப்பட்டது. இந்த கூழ் ஊற்றுறதுக்கு கூட நிறைய காரணங்கள் இருக்குது, ஆனால் இதெல்லாம் இப்போ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. கூழ் ஊற்றுறது கூட நம்முடைய உடல் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுகிறோம். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த வெள்ளிக்கிழமையும் மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஆகவே பொதுவாக ஆடி மாதம் இந்த சாக்த வழிபாட்டிற்கு பெண்மையை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும்.